நம்ம ஆர்சிபி டீமை சேர்ந்த விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவரோட செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. மொத்தம் 63 பேலுக்கு வந்து 100 ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு. இவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நடந்து முடிஞ்ச ஆர்சிபி எஸ்எஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட்டிங் பண்ண எஸ்ஆர்எச் டீம் வந்து 187 ரன் அடிச்சிருந்தாங்க. இதை சேஸ் பண்ண ஆர்சிபி டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விராட் கோலி வந்து செம்மையாக ப்ளே பண்ணி செஞ்சுரி வந்து அடிச்சிருப்பாருங்க. ஃபேப் டூ ப்ளஸும் 71 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 171 ரனில் தாங்க விடுவாங்க ஆர்சிபி டீம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த சீசனில் நம்ம விராட் கோலி வந்து அந்தளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணல அப்படினாலுமே இன்னைக்கு வந்து செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. முக்கியமான மேட்ச், இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா மட்டும்தான் ஆர்சிபி வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும். முக்கியமான மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்து செஞ்சுரியும் அடிச்சு ப்ளே ஆஃப் கனவையும் பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சிருக்காருங்க நம்ம விராட் கோலி. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளே ஆஃப்ஸ்குள்ள வந்து போயிடுவாங்க. விராட் கோலி சேசிங் கிங்னு சொல்லி மறுபடியும் நிரூபிச்சிட்டாருங்க. என்னதான் பிச்சு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தாலுமே ஈஸியாக வந்து ப்ளே பண்ணாரு, செஞ்சுரி அடிச்சாரு. ஆர்சிபி ப்ளே ஆஃப் போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60% உறுதியாகிடுச்சுன்னு சொல்லாங்க. சரி ஓகே, ஆர்சிபி டீம் ப்ளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.